ஆர்கே நகர் இடைத்தேர்தல், விஷால் வேட்புமனு விவகாரம். தேர்தல் நடத்தும் அதிகாரியை மாற்ற வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தல். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை மீண்டும் ரத்து செய்வதற்கு சதி நடக்கிறதோ என்ற ஐயம் எழுந்துள்ளது. நடிகர் விஷால் வேட்புமனு விஷயத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி விதிமுறைகளுக்கு முரணாக நடந்து கொண்டிருப்பது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. எனவே ஆர்கே நகர் தொகுதியின் தேர்தல் நடத்தும் அதிகாரியை உடனடியாக மாற்ற வேண்டும், அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை நியமிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். நடிகர் விஷால் தாக்கல் செய்த வேட்புமனுவை முன்மொழிந்த இருவர் அதற்கான மனுவில் இருப்பது தங்கள் கையொப்பம் அல்ல என்று கூறியதன் அடிப்படையில் வேட்புமனுவை நிராகரித்ததாக முதலில் கூறப்பட்டது. அவர்கள் மிரட்டப்பட்டதாக கூறி அதற்கு ஆதாரமாக ஒரு ஆடியோ டேப்பை விஷால் வெளியிட்டார். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். அதன் பின்னர் அவரது மனு ஏற்கப்பட்டதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. ஆனால் இப்போதோ அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவித்துள்ளார். இவை யாவும் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைப்பதாக உள்ளன. எனவே உடனடியாக இதில் தலைமை தேர்தல் ஆணையர் தலையிட வேண்டும், ஆர்கே நகர் தேர்தல் நடத்தும் அதிகாரியை மாற்றி வேறு ஒருவரை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 32C வேட்பாளரின் கையொப்பமோ அவரை முன்மொழிந்தின் கையொப்பமோ போலியாக இருந்தால் வேட்புமனுவை நிராகரிக்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது என்ற போதிலும் நிராகரிப்பதற்கு முன் அது போலி என்பதை சட்ட ரீதியாக அவர் உறுதிப்படுத்த வேண்டும். தேர்தல் நடத்தும் அதிகாரியின் முடிவை வேட்பாளரிடம் கூறி அவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் வேட்பாளர் தனது தரப்பை நிரூபிக்க ஒரு நாள் அவகாசம் தர வேண்டும் என அதே சட்டத்தின் பிரிவு 36(5) கூறப்பட்டுள்ளது. அப்படி எந்த வாய்ப்பும் தராமல் உடனடியாக முடிவை அறிவித்ததன் மூலம் அந்த சட்டப்பிரிவை தேர்தல் நடத்தும் அதிகாரி மீறியிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஒரு வேட்பாளருக்கு உதவுவதைத்தான் தேர்தல் நடத்தும் அதிகாரியின் கடமையாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறதே தவிர அவரை வேட்புமனுவை எப்படியெல்லாம் நிராகரிப்பது என்று பார்ப்பதை அல்ல. நடிகர் விஷாலின் வேட்புமனுவை நிராகரிப்பதற்கு சொன்ன காரணத்தை நாளை எந்த ஒரு வேட்பாளருக்கும் சொல்ல முடியும். ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் எதிர்த்தரப்பு வேட்பாளரை யார் முன்மொழிகிறார்களோ அவர்களை மிரட்டி அவரது வேட்புமனுவை நிராகரிக்க செய்துவிட முடியும். இது மிகவும் ஆபத்தான முன்னுதனமாக அமைந்துவிடும், தேர்தல் முறையை நாசமாக்கிவிடும். நடிகர் விஷால் மணி மீது முடிவெடுப்பதற்கு முன்னர் அவர் கூறியுள்ளதை புகாரை தேர்தல் ஆணையம் விசாரிக்க வேண்டும். யாராவது வேட்பாளரது தூண்டுதலின் மூலம்தான் விஷாலை முன்மொழிந்தவர்கள் மிரட்டப்பட்டிருப்பார்கள் என தெரிந்தால் அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை அப்பட்டமாக மீறியிருக்கும் தற்போது தேர்தல் நடத்தும் அதிகாரி ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நேர்மையாக நடத்துவார் என்ற நம்பிக்கை இல்லை. எனவே அவரை மாற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.